ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்திய முப்படைகளை நவீனப்படுத்துவதற்கு 28,732 கோடி ரூபாய் மதிப்புல ஒரு மிகப்பெரிய திட்டத்தை இந்திய அரசாங்கம் முன்னெடுக்கிறாங்க. இந்த திட்டத்தின் மூலமா பல அதிநவீன ஆயுதங்களை இந்தியா வாங்க திட்டமிட்டு இருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமா என்னென்ன ஆயுதங்களை இந்தியா வாங்க இருக்காங்க, இந்த ஆயுதங்களை வாங்குவதன் மூலம் இந்திய படை எப்படி வலிமை அடையும் அப்படிங்கறத பார்க்கலாம். இரண்டாவது டாபிக், HAL நிறுவனத்திடம் இருந்து 83 தேஜாஸ் MK-1A விமானங்களை வாங்குவதற்கு இந்தியா ஒரு மிகப்பெரிய ஆர்டரை கொடுத்திருக்காங்க. தேஜாஸ் MK-1A விமானத்துல என்னென்ன மாற்றங்கள் செஞ்சிருக்காங்க, அந்த விமானம் எப்பொழுது இந்திய படையில் இணைக்கப்பட உள்ளது அப்படிங்கறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாம பார்த்துட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். July 26 நடந்த டிஃபென்ஸ் அக்யூசியேஷன் கவுன்சிலோட மீட்டிங்ல 28,732 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆயுதங்களை வாங்குவதற்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இந்த 28,700 கோடி ரூபாயில பல அதிநவீன ஆயுதங்களை இந்திய முப்படைகளுக்கு வாங்க இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. குறிப்பா அட்டானமஸ் சர்வேலன்ஸ் மற்றும் ஆர்ம்டு ட்ரோன்ஸ், ஸ்வாம் ட்ரோன்ஸ் போன்றவற்றை வாங்குவதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. இதற்கு முக்கிய காரணம், உலகின் பல்வேறு பகுதிகளில் நடந்த யுத்தத்தில் அட்டானமஸ் சர்வேலன்ஸ் ட்ரோன், ஆர்ம்டு ட்ரோன்ஸ் மற்றும் ஸ்வாம் ட்ரோன்கள் ஒரு ஃபோர்ஸ் மல்டிப்ளேயரா செயல்பட்டிருக்கு. உலகின் பல்வேறு யுத்த களங்கள்ல யுத்தத்தின் போக்கையே மாற்றி அமைச்சிருக்கு. இதனால இந்தியா அட்டானமஸ் சர்வேலன்ஸ் மற்றும் பெருமளவுல வாங்கி இந்திய படையில் இணைக்க திட்டமிட்டிருக்காங்க. இந்த ட்ரோன்கள் பை இந்தியன் IDDM கேட்டகரியில இணைச்சிருக்காங்க. இதனால இந்த ட்ரோன்களை இந்திய நிறுவனங்களை கொண்டு உள்நாட்டிலே டிசைன் செய்து தயாரிக்க திட்டமிட்டிருக்காங்க. அடுத்து டிஃபென்ஸ் அக்யூசியேஷன் கவுன்சில் கைடட் எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ராக்கெட் அம்யூனிஷன், ஏரியா டினையல் மியூனிட் டைப் 1, இன்ஃபென்ட்ரி காம்பாக்ட் வெஹிக்கிள் போன்றவற்றை இந்திய ராணுவத்தின் பயன்பாட்டிற்கு வாங்குவதற்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இந்த மூன்று சிஸ்டங்களையும் ஏற்கனவே DRDO டிசைன் செய்து டெவலப் செஞ்சிட்டாங்க. அதனால இந்த சிஸ்டங்களை மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ண போறாங்க. இந்த மூன்று சிஸ்டங்களையும் 8,600 கோடி ரூபாய்க்கு வாங்க போறாங்க. இந்த மூன்று சிஸ்டங்கள்ல கைடட் எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ராக்கெட் அம்யூனிஷன்னால 75 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த சிஸ்டத்தோட சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி 40 மீட்டர். அடுத்து ஏரியா டினியல் மியூனிட் டைப் 1 ராக்கெட் அம்யூனிஷன் பயன்படுத்தி யுத்த களத்துல பல்வேறு விதமான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, டேங்குகள், ஆர்மர்ட் பர்சனல் கேரியர்ஸ், பி வெஹிக்கிள்ஸ் போன்ற பல்வேறு சிஸ்டங்களை தாக்கி அழிக்க முடியும். இதன் மூலமா எதிரி படைகளை நமது எல்லைக்குள் முன்னேற விடாமல் தடுத்து நிறுத்த முடியும். அடுத்து இந்திய ராணுவத்திற்கு அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட இன்ஃபென்ட்ரி காம்பாக்ட் வெஹிக்கிள்களை இந்தியா வாங்க போறாங்க. இந்த காம்பாக்ட் வெஹிக்கிள்கள்ல பல அதிநவீன தொழில்நுட்பங்கள் இருக்கு. இந்த வெஹிக்கிள்களை பயன்படுத்தி எதிரிகளின் எல்லைக்குள் சென்று உளவு பார்ப்பது, ரியல் டைமா தகவல்களை கமாண்ட் ஸ்டேஷனுக்கு அனுப்புவது, எதிரியின் எல்லைக்குள் அதிவேகமா முன்னேறி சென்று தாக்குதல் நடத்துவது போன்ற பல்வேறு விதமான ஆபரேஷன்களை இந்த இன்ஃபென்ட்ரி காம்பாக்ட் வெஹிக்கிள்களை பயன்படுத்தி நடத்த முடியும். இதற்காக அதிக எண்ணிக்கையில இந்த காம்பாக்ட் வெஹிக்கிள்களை இந்திய தரைப்படையில் இணைக்க இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. ஆப்கானிஸ்தான்ல இருந்து அமெரிக்க படை பின்வாங்கிய பிறகு பல பில்லியன் டாலர் மதிப்பிலான அதிநவீன ஆயுதங்கள் தீவிரவாதிகளின் கைக்கு சென்று விட்டது. இதனால தெற்காசிய பிராந்தியத்தில் உள்ள பல்வேறு நாடுகளுக்கு பிரச்சனை ஏற்பட்டு வருது. அதுவும் குறிப்பா லைன் ஆஃப் கண்ட்ரோல் பகுதியில தீவிரவாதிகள் ஆப்கானிஸ்தான்ல இருந்து கொண்டு வரப்பட்ட அமெரிக்க ஆயுதங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சீனா ஈஸ்டர்ன் செக்டார் பகுதியில 2 வருடங்களா ஸ்டாண்ட் ஆஃப்ல ஈடுபட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையை சமாளிப்பதற்கு இந்திய வீரர்களின் ஃபயர் ஆர்ம்ஸ் அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கு. இதற்காக 400,000 க்ளோஸ் குவார்டர் பேட்டில் கார்பைன் துப்பாக்கிகளை இந்தியா வாங்க இருக்காங்க. இந்த துப்பாக்கிகளை லைன் ஆஃப் கண்ட்ரோல் பகுதியில கவுண்டர் டெரரிசம் ஆபரேஷன்களுக்கு இந்தியா பெருமளவுல பயன்படுத்த திட்டமிட்டு இருக்காங்க. இந்த க்ளோஸ் குவார்டர் பேட்டில் கார்பைன் துப்பாக்கினால அதி
அதிகபட்சமா 300 மீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். ஒரு நிமிடத்துக்கு 700 to 950 rounds ஃபயர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம வீரர்கள் எடுத்து செல்வதற்கு மிகவும் எடை குறைவான துப்பாக்கி இந்த 400,000 துப்பாக்கிகளையும் இந்தியாவிலே தயாரிக்க திட்டமிட்டிருக்காங்க. இதன் மூலமா இந்தியாவுடைய ஸ்மால் ஆர்ம்ஸ் மேனுபேக்சரிங் இண்டஸ்ட்ரி பெருமளவுல வளர்ச்சியடையும் அப்படின்னு இந்தியா எதிர்பார்க்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அதிநவீன துப்பாக்கிகளை வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யும் பொழுது அதிக செலவாகுது. தற்போது உள்நாட்டிலே அதிநவீன துப்பாக்கிகளை உருவாக்குவதற்கான ஒரு எக்கோ சிஸ்டத்தை உருவாக்கிட்டோம் அப்படின்னா வரும் காலங்களிலும் வெளிநாடுகளை நம்பி இருக்க வேண்டிய நிலை இருக்காது. அடுத்து பாகிஸ்தான் எல்லையை ஒட்டியுள்ள லைன் ஆஃப் கண்ட்ரோல் பகுதியில இந்திய ராணுவத்தினர் கவுண்டர் டெரரிசம் ஆபரேஷன் போன்ற க்ளோஸ் காம்பாக்ட் ஆபரேஷன்களை அதிக அளவுல கேரி அவுட் செய்யறாங்க. இந்த ஆபரேஷன்களின் போது எதிரிகளோட ஸ்னைப்பர்களால் இந்திய வீரர்கள் தாக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இதை சமாளிப்பதற்கு டிஃபென்ஸ் அக்யூசியேஷன் கவுன்சில் அதிக திறன் கொண்ட புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டுகளை வாங்க ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. அதாவது ஸ்டாண்டர்ட் BIS லெவல் 6 ப்ரொடெக்ஷன் கொண்ட புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டுகளை இந்திய ராணுவத்திற்காக வாங்க போறாங்க. இந்த புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் வாங்குவதற்கு மிகவும் முக்கியமான காரணம் அமெரிக்க படையினர் அதிக அளவிலான ஸ்டீல் கோர் புல்லட்டுகளை ஆப்கானிஸ்தான்ல விட்டு சென்றுட்டாங்க. இந்த ஸ்டீல் கோர் புல்லட்டுகள் தற்போது இந்திய ராணுவம் பயன்படுத்தி வரும் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டுகளை ஈஸியா துளைத்திடும். அதனால அதிக திறன் கொண்ட புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டுகளை இந்தியா வாங்குறாங்க. அடுத்து இந்திய கடற்படைக்காக 1250 kW திறன் கொண்ட மரைன் கேஸ் டர்பைன்களை இந்தியா வாங்க இருக்காங்க. இந்த கேஸ் டர்பைன்களை கொல்கத்தா கிளாஸ் போர்க்கப்பல்கள் பயன்படுத்துவதற்காக இந்தியா வாங்குறாங்க. அடுத்து கடலோர பகுதிகளை கண்காணிப்பதற்கு 16 ஃபாஸ்ட் பெட்ரோல் வெசல்ஸ் இந்தியன் கோஸ்ட் கார்டுக்கு வாங்குவதற்கு டிஃபென்ஸ் அக்யூசியேஷன் கவுன்சில் ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இதன் மூலமா இந்தியாவுடைய கடலோர பாதுகாப்பு உறுதி செய்யப்பட உள்ளது. இந்த 1250 kW திறன் கொண்ட கேஸ் டர்பைன்கள் மற்றும் 14 ஃபாஸ்ட் பெட்ரோல் வெசல்களும் உள்நாட்டிலே தயாரிக்க உள்ளாங்க. இதனால உள்நாட்டு கேஸ் டர்பைன் தயாரிப்பும் ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரியும் பெருமளவுல வளர்ச்சியடையும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. இரண்டாவது டாபிக், சமீபத்துல இந்திய அரசாங்கம் 45,696 crore rupees மதிப்புல 83 தேஜஸ் MK-1A விமானங்களை வாங்குவதற்கான ஆர்டரை HAL நிறுவனத்திற்கு கொடுத்தாங்க. தற்போது வரைக்கும் HAL நிறுவனத்திற்கு கிடைத்த ஆர்டர்கள்லே இதுதான் மிக பெரியது. இந்திய விமானப்படையில் தேஜஸ் MK-1 விமானங்கள், 40 மேற்பட்ட விமானங்கள் பயன்பாட்டில் இருந்து வருது. இந்த விமானங்களை அப்டேட் செய்து 43 மேற்பட்ட மாற்றங்களை செய்து தேஜஸ் MK-1A அப்படிங்கிற வேரியண்ட HAL உருவாக்கி இருக்காங்க. இந்த விமானத்தோட பிளைட் டெஸ்ட் HAL நடத்தி வருவதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்திய விமானப்படைக்கு February 2024 இருந்து தேஜஸ் MK-1A விமானங்கள் சப்ளை செய்யப்படும் அப்படின்னு HAL சொல்லியிருக்காங்க. 2030 83 தேஜஸ் MK-1A விமானங்களும் சப்ளை செய்து முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 83 தேஜஸ் விமானங்கள்ல 73 விமானங்கள் தேஜஸ் MK-1A சிங்கிள் சீட்டர் விமானங்கள், 10 விமானங்கள் ட்வின் சீட்டர் கொண்ட ட்ரெய்னர் விமானங்கள். தேஜஸ் MK-1A விமானத்துல மிட்யர் ரீஃபியூலிங் கேப்பபிலிட்டி இணைக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமா விமானத்தோட ரேஞ்ச் அதிகரிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட அதிநவீன ஆக்டிவ் எலக்ட்ரானிக்கலி ஸ்கேண்டரே ரடார் இணைக்கப்பட்டிருக்கு. தேஜஸ் MK-1A விமானத்தை எதிரிகளின் மிசைல் தாக்குதல் இருந்து பாதுகாப்பதற்கு உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட எலக்ட்ரானிக் வார்பேர் சூட் சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கு. உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட அஸ்திரா பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல்கள் இந்த விமானத்துல இணைக்கப்பட உள்ளது. தேஜஸ் MK-1A விமானத்துல 43 சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த மாற்றத்துல பெரும்பாலானது ஏவியானிக்ஸ், ஆயுதங்கள் மற்றும் மெயின்டெனன்ஸ் தொடர்பான மாற்றங்கள். இந்திய அரசாங்கம் HAL நிறுவனத்திற்கு இந்த 83 ஃபைட்டர் ஜெட்டுகளை டெலிவரி செய்வதற்கு ஒரு ஸ்டிஃபான டார்கெட் கொடுத்திருக்காங்க. இதனால விமான தயாரிப்பை வேகப்படுத்துவதற்கு பல்வேறு அதிநவீன தொழில்நுட்பங்களை முதல் முறையா பயன்படுத்த போறாங்க. முதல்ல தேஜஸ் MK-1 விமானம் உருவாக்கப்பட்ட போது 50
சதவீத பாகங்கள் தான் இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டது. விமானத்தோட எலக்ட்ரானிக்கலி ஸ்கேண்டரே ரடார், விமான இன்ஜின் போன்றவை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிடம் இருந்து வாங்கப்பட்டது. ஆனா பல ஸ்பேர் பார்ட்ஸ் தற்போது இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டு வருது. தேஜஸ் விமானங்கள்ல பயன்படுத்தப்பட்டு வரும் 344 சிஸ்டங்கள்ல 210 சிஸ்டங்கள் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டு வருது. மீதமுள்ள 134 சிஸ்டங்கள் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டு வருது. வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் சிஸ்டங்களின் எண்ணிக்கையை இந்தியா பெருமளவுல குறைக்க திட்டமிட்டு இருக்காங்க. தேஜஸ் MK-1A விமானத்தோட முதல் விமானம் வெளிவரும் பொழுது 134 வெளிநாட்டு பாகங்கள் 80 பாகங்களா குறைக்கப்படும். தேஜஸ் விமானங்களை தயாரிப்பதற்கு எந்த ஒரு நாட்டையும் நம்பி இருக்க கூடாது அப்படிங்கறதற்காக பெரும்பாலான சிஸ்டங்களை உள்நாட்டிலே தயாரிக்க முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம இந்த வீடியோல பார்த்த ரெண்டு டாபிக்குமே மிகவும் முக்கியமான டாபிக். இந்திய முப்படையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான மாற்றங்களை இந்தியா செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.